செய்திகள் தொடர்கின்றன. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடித்து விரட்டிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று காலை சுமார் 600க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நேற்றிரவு அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிவேக படகுகளில் வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்து கற்களை வீசித்தாக்கியுள்ளனர். பின்னர் படகுகளில் ஏறி மீனவர்களை அடித்து துன்புறுத்திய சிங்கள படையினர் படகிலிருந்த மீன்கள் திசை காட்டும் கருவியை கொள்ளையடித்ததுடன் மீன்பிடி வலைகளை அறுத்து சேதப்படுத்தியும் கடலில் தூக்கி வீசியும் அட்டூழியம் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் தாக்குதலுக்கு ஆளான 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று காலை கரை திரும்பியுள்ளனர். கடலில் போய் இலங்கை அடித்து விரட்டி சரக்கு பிள்ளை தண்ணியில் கொட்டி கல்லடி அடித்து எங்களை கடலுக்கு போன ஒரு போட்டுமே இல்லை. ஒரு சரக்கு ஒன்றுமே நண்டு மீன் எல்லாத்தையும் தண்ணியில் கொட்டிட்டாங்க. போய் நான் வந்து நீ வேஸ்ட்டாக வெறும் கடலை வந்து ஒரு 30 நட்டமாடி போச்சு. மேலும் கடற்படையின் அச்சத்தால் திசை மாறி சென்ற 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதுவரை கரை திரும்பாததால் ராமேஸ்வரத்தில் தொடர் பதற்றம் நீடித்து வருகிறது. வேலூரை அடுத்த திருப்பத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் அங்கிருந்து கணக்கில் வராத 2.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக ஏராளமான புகார்கள் வந்தன. இதையடுத்து வேலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கு திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்கள் உட்பட அலுவலகத்தில் இருந்த யாரையும் வெளியே அனுப்பாமல் இந்த சோதனை நடைபெற்றது. அப்போது அலுவலக குப்பை தொட்டி, பீரோவின் பின்புறம், மேஜைக்கு கீழ்ப்பகுதி ஆகிய இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2.5 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். கணக்கில் காட்டப்படாத அந்த பணம் குறித்து அதிகாரிகளிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே உள்ள சுவாமிநாத சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு நேற்று சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலில் இருந்து முருகக்கடவுளின் வீதி உலா நிகழ்ச்சியும் அதன் பிறகு சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண ராமநாதபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள வெள்ளிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் கந்தசஷ்டியை முன்னிட்டு சூரசம்ஹார விழா நடைபெற்றது. வான் வழியாக நடைபெற்ற இந்த விழாவில் முருகப்பெருமான் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி சூரனை வதம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் முருகக்கடவுள் வேடம் அணிந்து போர்ப்படை வீரர்கள் போல காட்சியளித்தனர். விழாவை காண பக்தர்கள் ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர். கடலூரை அடுத்த கடுவனூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். 14 பள்ளி மாணவர்கள் படுகாயமுற்றனர். கடலூரை அடுத்த கரையாம்புத்தூர் கடுவனூர் அருகே தனியார் பேருந்து ஒன்று மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு மணமேடு அருகில் வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக வலதுபுறமாக ஓட்டுநர் பேருந்தை திருப்பியபோது அந்த பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்தது. சம்பவ இடத்திலேயே ஹேமாவதி என்பவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் 14 மாணவ மாணவிகள் படுகாயமடைந்து புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வண்டி வந்துச்சு சார், வண்டி வந்து அதனால பஸ் கொஞ்சம் நவந்து நிக்கலான்ட்டு நிறுத்தினாங்க சார். அங்கே சேராருக்க வழிக்கு நிலத்துல ஊந்துச்சு சார் பஸ்ஸு. பஸ்ஸில் அவங்க பசங்களாம் ரொம்ப பயந்து அப்படியே ஊந்துட்டு நல்லா அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த பொண்ணு செத்துச்சு சார். ஹேமாவதினு ஒரு பொண்ணு செத்துச்சு சார். நாங்களாம் ரொம்ப கீழே மாட்டிக்கணும், எங்கள் மேலே பசங்களாம் ஊந்துட்டாங்க, எங்களால் செத்துட்டு இருப்போம் சார் நினச்சிட்டாங்க. இதனிடையே ஊட்டி பாலாடா பகுதிக்கு கேரட் லோடு ஏற்றி சென்ற லாரியில் பெண்கள் உட்பட சுமார் 12 பேர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மழை மற்றும் பனி மூட்டம் காரணமாக திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
11 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குடியாத்தம் நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரிகளை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகை மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன ஓட்டிகளை மடக்கி அளவுக்கு அதிகமான வழக்குகளை பதிவு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குடியாத்தம் பகுதியில் போக்குவரத்து போலீசார் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு 4 அல்லது 5 வழக்குகள் என 100 மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததோடு வழக்கு தொடர்பாக தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று அபராதம் கட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் 100 மேற்பட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் வராததால் வழக்கை தள்ளி வைப்பதாக நீதிபதி கூறியதால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் நீதிமன்றம் எதிரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீஸ் அதிகாரியை ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. சேலம் அருகே குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதைக் கண்ட கிராம மக்கள் அந்த தொகுதி எம்எல்ஏவிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கவலை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தும்பிப்பாடியில் கடந்த 1 காலமாக மழைநீர் தேங்கியும் குடிநீரில் சாக்கடை நீரும் கலந்து வருகிறது. இதுகுறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பல்வாகி கிருஷ்ணனிடம் 2 புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கிராம மக்கள் குடிநீருக்கு அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற புதிய கட்டிடத்தை உடனே திறக்கக்கோரி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டையில் உள்ள சார்பு நீதிமன்றம், மாவட்ட உரிமை நீதிமன்றம் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவை ஒவ்வொன்றும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இயங்கி வருகிறது. இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரே கட்டிடத்தில் இயங்கும் வகையில் அரசு புதிய கட்டிடம் ஒன்று அமைக்க ஏற்பாடு செய்தது. அதன்படி கட்டிடத்தின் அனைத்து பணிகளும் முடிந்து சுமார் 10 ஆகியும் அந்த புதிய கட்டிடம் திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்ற வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 நீதிமன்றங்களும் வெவ்வேறு இடத்தில், அதாவது 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருப்பதால் வழக்கறிஞர்கள் சென்று வழக்கு நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பொதுமக்களும் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே நாங்கள் போராடி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தோம். கட்டிடமும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடந்த 10 அந்த கட்டிடத்தை திறப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதால் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மனைவி ஜீவா மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 60. இசைஞானி என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா கடந்த 30 தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் இசையமைத்துள்ளார். இவரது மனைவி ஜீவா 60 இவர் நேற்று திடீரென்று ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். திருமதி ஜீவாவின் உடல் தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரையுலகத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. மனிதன் சாகசம் செய்வதில் ஆச்சரியம் இல்லை. எத்தனையோ விதமான சாகசங்களை மனிதன் நடத்தி காண்பித்தாலும் மனிதனுக்கு ஈடாக இங்கு வேறு ஒரு நபரும் சாகசங்களை நடத்தி காண்பிக்கிறார். திறமைக்கு உருவமோ குணமோ இனமோ தடையில்லை என்ற உண்மை இந்த குரங்கார் செய்யும் சாகசத்திலிருந்து நமக்கு புலப்படுகிறது. லிபியாவின் இடைக்கால பிரதமராக அப்துல் அல் ரஹீம் பதவியேற்பு. நாடாளுமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் நடத்த திட்டம்.
விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.